உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் இந்த ஒளிப்பதிவின் மூலமாக சந்திப்பதில் அதிகமாக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக உறுதியோடு தேடும்படி நாம் ஒவ்வொருத்தரும் தீர்மானிப்போம். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் அவருடைய உன்னதமான கரம் கொண்டு நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்காகவும் நம்ம நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்த புதிய மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் நேரம் எடுத்து அவரோடு ஐக்கியப்படும்படியாகவும் நம்ம ஒவ்வொருத்தரும் முற்படுவோம். குறிப்பாக நாம் எல்லோருமே நம்முடைய வீடுகளில் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கவும் அவருக்கே துதி கணம் மகிமை செலுத்தும்படி நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து கர்த்தருடைய உன்னதமான கிருபைகளை நாம் நோக்குவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு அதிக அதிகமாக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை கடந்த மாதங்களில் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய உன்னதமான கரம் கொண்டு எங்களை நடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. குறிப்பாக இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் இப்படி எங்களுடைய வீடுகளில் தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் கர்த்த நீர் அருளுகிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து படிக்கிற இந்த வேத பகுதி எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆழமாக உங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை எங்களுடைய உள்ளத்தில் தியானிக்க ஆண்டவரே உறுதியான விசுவாசத்தில் வளரும்படியாக நீரே எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இன்றைக்கும் நாங்கள் படிக்க போகிற அந்த வேத பகுதி எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய செயல்பாட்டில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் நாம் நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். என்னோட கூட சங்கீதம் 77 திருப்பும்படி கேட்கிறேன். சங்கீதம் 77. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிறில் நாம் இந்த சங்கீத பகுதியை நாம் நேரம் எடுத்து தியானிப்போம். குறிப்பாக கடந்த மாதத்தில் நம்ம படித்த இந்த சங்கீதங்கள் எல்லாமே சங்கீதக்காரனாகிய தாவீது நேரம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தரை குறித்தான தியானத்தை குறித்து அவர் கையாண்டார், அவருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தினார் என்பது குறித்து நம்ம படித்தோம். இன்றைக்கு ஆசாப் எழுதின சங்கீதத்திலிருந்து அவர் எப்படி நேரம் எடுத்து கர்த்தரை குறித்து தியானித்தார், கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பார்த்தார், கர்த்தருடைய செயல்களை அவர் தியானித்தார் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:11 வசனம். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு இந்த வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை மையமாக கொண்டு தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:11 வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். இந்த ஆசாப் யாரு? இந்த சங்கீத பகுதியை எழுதுவதற்கான அந்த நோக்கம் என்ன? இந்த ஆசாப்பினுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் 1 Nehemiah 25 இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோட கூட 1 Nehemiah 25 திருப்புவீர்கள் என்றால் முதல் வசனத்திலே நம்ம வாசிப்போம். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது தேவனை துதிக்கும்படி தேவாலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை போற்றும்படியாக, அதுவும் குறிப்பாக பலவிதமான இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட மனிதர்கள் இவர்கள். 1 Nehemiah 25:1 வாசிக்கும் பொழுது அவருடைய பணி, அவருடைய செயல்பாடு என்ன என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனம் பாருங்களேன், மேலும் சுரம் மண்டலங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், யெதுத் என்பவர்களின் குமார் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். ஸோ இங்கே ஆசாப்பினுடைய பிரத்யேகமான செயலை பார்க்கிறோம். அதுவும் அவர் வெறும் பாடகர் மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமும் கூட. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்தை, பொறுப்பை பெற்றிருந்தார்.
நாம் இந்த சங்கீதம் 150 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பிரத்யேகமாக ஆசாப் எழுதின சங்கீதங்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 12 சங்கீதங்கள். இவங்க நேரம் எடுத்து கர்த்தருடைய உன்னதமான ஆலயத்தில் அவரை துதிக்கவும் அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய வேலை என்ன? இங்க நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 77 முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆசாப் தேவாலயத்துல பிரத்யேகமாக மக்களுக்கென்று ஜெபிக்கும்படியான ஒரு உன்னதமான பொறுப்பை பெற்றிருந்தார். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்கு இந்த ஆசாப்பினுடைய உன்னதமான ஊழியமே ஜெபம் செய்வது, மக்களுக்காக ஜெபிப்பது, மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவது, மக்களுடைய தேவைகளை சூழ்நிலைகளை கஷ்டங்களை போராட்டங்களை அறிந்து கர்த்தரிடம் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கொண்டு செல்வது. இங்க இந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆசாப் எந்த அளவுக்கு உறுதியாக தன்னுடைய ஜெப வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, நான் தேவனை நோக்கி கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறவர். இன்றைக்கு நாம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கேட்டு பதில் தர வேண்டும் என்று நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். இது நம்ம ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய விசுவாசமும். ஆனா நாம பார்ப்பது சிந்திப்பது எல்லாமே மேலோட்டமான பதில்கள். நான் இங்க ஆசாப் அப்படி கிடையாது, ஒவ்வொரு முறையும் ஜெபத்துல ஆழமான பதிலை கண்டு கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளும்படி அவர் உறுதியாக ஜெபிக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா அவருடைய சொந்த வாழ்க்கையில அதுவும் ஆபத்தான நிலையில அவர் ஏறெடுக்கிற ஜெபங்களில் அவர் எப்படி தன்னை நிதானித்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் இங்கு அறிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், இங்கு 2 வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. 3 வசனம், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. ஏன் இந்த வார்த்தைகளை ஆசாப் சொல்ல வேண்டும்? முதல் வசனத்தை சொல்றாரு, நான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆனா 2-3 வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், என்னுடைய ஆத்துமால ஆறுதல் கிடையாது, நான் என்னுடைய ஆவி தோய்ந்து போயிற்று, நான் தேவனை குறித்து நினைக்கும் போது அலறினேன் என்று இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொல்லுகிறார். பாருங்களேன், 4 வசனத்துல, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆசாப் ஏன் இந்த காரியங்களை சொல்ல வேண்டும்? எல்லாருக்குமே ஆபத்து நாட்கள், மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அதுல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், நம்மளுடைய சஞ்சலம் நம்மளுடைய தவிப்பு எல்லாம் இருக்கும். ஆனா இங்க 3 வசனத்துல வாசிக்கிறோம், நான் தேவனை நினைத்த போது அலறினேன். தயவுசெய்து இந்த வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்துல இந்த வார்த்தையை ட்ரபிள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னா, ஆசாப் முதலாவது ஏறெடுத்த அந்த ஜபத்துல ஆண்டவர் செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார். ஆனா இந்த முறை பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? எதற்காக பதில் இல்லை சொல்லலாம். இவர் இங்க சஞ்சலப்படுகிறாரு, ரொம்ப நேரம் இரவு முழுக்க தன்னுடைய கைகளை விரித்து ஜபம் பண்றாரு நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவருடைய கண்களுக்கு தூக்கம் இல்லை, அவருடைய இருதயம் சஞ்சலப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் சொல்லணும்? முதல் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் செவி கொடுத்தார், ஆனா அதுக்கப்புறம் அவர் பலவிதமான காரியங்களை செய்யும் பொழுது எந்த ஒரு பதிலும் இல்லை. என்ன பிரச்சனை? ஆசாப் இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலத்திலும் இருப்பதற்கான காரணம் என்ன? இங்க நாம கூர்ந்து வாசிக்க வேண்டிய வசனங்கள் இருக்கிறது.
இது நம்மளுடைய வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலையில இக்கட்டான வேளையில நாமும் கூட நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே ஆசாப் 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனத்துல கேள்விகளை கேட்கிறார். பலவிதமான கேள்விகள் இங்கே நம்ம கோடிட்டு பார்க்கும்போது 6 கேள்விகள் இதை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 7வது வசனம் பாருங்களேன், சங்கீதம் 77 7வது வசனம். அவர் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த கேள்விகள் என்ன? முதல் கேள்வி, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? முதல் கேள்விதான், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இரண்டாவது கேள்வி, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? மூன்றாவது கேள்வி, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? நான்காவது கேள்வி, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? ஐந்தாவது கேள்வி, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? ஆறாவது கேள்வி, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இந்த 6 கேள்விகளும் ஆசாப்புடைய உள்ளத்தில் மிக ஆழமாக எழும்பின. ஏன் இந்த கேள்விகள்? ஏன்னா இந்த ஆசாப் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது பதில் வருமோ? ஐயோ, என்னுடைய உள்ளம் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கிறதே, என்னுடைய ஆவி தோய்ந்து போகிறது என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை அவர் கேட்கிறார். எதனால இந்த கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் எழுமினது? இங்க நாம பார்க்கிறோம் ஆசாப்பினுடைய சந்தேகம், கர்த்தரை குறித்தான அந்த சந்தேகம், அந்த அவநம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் அதிகமாக ஆட்கொண்டது. எதனால் இப்படி வந்தது? ஆபத்து நாள்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய ஆத்மால ஆறுதல் கிடைக்கல. அவருடைய உள்ளம் எல்லா விதத்திலும் பலவிதமான சஞ்சலத்தை கடந்து வந்தது. அவருடைய ஆவி தோய்ந்து போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அவர் எல்லா விதத்திலும் நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறார். ஐயோ, ஆண்டவர் ஏன் அமைதலா இருக்கிறாரு? அவருடைய கிருபையை மறந்துட்டாரா? அவர் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாரா? அவர் நமக்கு எந்த ஒரு விதத்திலையும் இரக்கம் பாராட்ட மாட்டாரா என்ற பலவிதமான சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்தில் எழுமினது. எனக்கு அருமையானவர்களே, நாம ஒவ்வொருத்தரும் இந்த காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில ஆபத்து காலத்துல நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே பதில் கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா பதில் உடனே வராது. என்ன இருக்கும்? நம்முடைய உள்ளத்துல பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படும், பலவிதமான குழப்பங்கள் இருக்கும், பலவிதமான நம்பிக்கையற்ற சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். நாம் அநேக வேளைகளில் ஆண்டவரை குறித்து சந்தேகப்படுவோம். இங்க பாருங்களேன், இந்த ஆசாப் தேவனுடைய ஆலயத்திலேயே தேவனுடைய பணிக்கென்று தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை சொல்லும்படியாகவும் மக்களுக்காக ஜெபிக்கும்படியான அந்த உன்னதமான ஊழியத்தில் இருக்கிறாரு. ஆனா அவருக்கே இந்த ஒரு பிரச்சனை, அவர் எல்லாவற்றையும் குறித்து சந்தேகப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இங்க நம்ம 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் பொழுது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நீங்க இதை படிக்கும் பொழுது தோய்ந்து போயிட்டா, ஓ ரொம்ப அவங்க டயர்ட் ஆயிட்டாரு, அவருடைய வாழ்க்கையில அதாவது அவருடைய ஆவியில பலன் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது அல்ல. அவர் தன்னுடைய ஆவியிலே, அதாவது தன்னுடைய உள்ளத்திலே பலவிதமான குறைகளை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். இங்கிலீஷ்ல இது என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளைண்ட். ஒருவரை பற்றி ஒருவர் காரியங்களை, தவறான காரியங்களை சுட்டி காட்டுவது, கோல் சொல்வது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஆசா தேவனை குறித்து, தேவனுடைய செயல்களை குறித்து அவர் குறை சொல்கிறார்.
தேவன் இப்படி செய்தார் அப்படி செய்தார் ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில எதுவும் செய்யல அப்படின்ட்டு தேவ காரியங்களை குறித்தே அவர் குறை பேசுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 77:10 வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம், இது என் பலவீனம். அது என்ன பலவீனம்? நம்ம தமிழ்ல படிக்கும்பொழுது ஓகே இது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குறை, ஆனா இதனுடைய உண்மையான பாஷையில படிக்கும் பொழுது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இது என்னுடைய கோபத்தினால வந்த ஒரு சில தவறான எண்ணங்கள் யோசனைகள், என்னுடைய கோபத்தினால வந்த சந்தேகமான கேள்விகள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். பாருங்களேன், இன்றைக்கு இந்த வேத பகுதியை நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய சூழ்நிலைகளோடு இணைத்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய கோபத்தினால நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் பலவிதமான காரியங்களை நம்பிக்கை இல்லாமல் பலவிதமான குறைகளோடு நம்ம சொல்லி ஆவேசமாக நம்ம வெளிப்படுத்துவோம். இங்கே இந்த ஆசா இந்த ஒரு சூழ்நிலையில தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய அவநம்பிக்கையையும் தன்னுடைய சந்தேகத்தையும் கர்த்தருக்கு விரோதமாக அவர் காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எங்களை தள்ளி விட்டுட்டாரோ, அவருடைய கிருபை இல்லையோ, அவருடைய இரக்கம் இல்லையோ, அவருடைய வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறைக்கு ஒழிந்து போயிட்டோம் என்று ஒவ்வொரு முறையும் ஆழமான காரியங்களை அவர் கேட்கிறார். இது எல்லாமே அவர் சந்தேகத்தினால அவருடைய உள்ளத்துல ஏற்பட்ட அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை இல்லாததுனால கோபத்தினால அந்த வார்த்தைகள். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. ஆண்டவரை நான் தேடினேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தது என்பதை நினைத்து இந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப் மிகவும் மன வேதனையோடு மன வெறுப்போடு இந்த காரியங்களை சொல்கிறார். 10 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இங்கே திடீர் என்று அந்த ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாரு? அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். 1-9 வசனம் முடியும் வரை இந்த ஆசாப் தேவனை குறித்தான அந்த நம்பிக்கையும் பலவிதமான சிந்தனைகளோடு அவர் இங்க பேசிட்டு இருக்கிறார். ஆனா திடீர்னு 10 வசனத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்பொழுது நான், எப்பொழுது, எந்த சூழ்நிலையில, எப்படி இவரால தன்னுடைய தவறை உணர முடிகிறது? என்ன சொல்றாரு? இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு நாம இந்த வார்த்தையை மிகவும் கவனிப்பது அவசியம். சங்கீதம் 77:9 வசனம் கடைசி பகுதியில் சேலா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இருக்கும். வாசிக்கிறவங்களுக்கு, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் சேலா. ஏன் இங்கே இந்த சேலான்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, ஸ்டாப் அண்ட் லிசன். நீ என்னெல்லாம் பேசுறியோ, என்னெல்லாம் சிந்திக்கிறியோ, என்னென்ன காரியங்கள்லாம் உன்னுடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சற்று நிறுத்தி விட்டு கவனித்து பார். சரி, எங்க கவனித்து பார்க்கணும்? இந்த வார்த்தையினுடைய இன்னும் ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு கூர்ந்து மேலே பார் என்ற அர்த்தம். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற ஆபத்தான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்க்கும் பொழுது, உன்னுடைய உள்ளத்துல அவநம்பிக்கையான காரியங்கள் எழும்பொழுது அதை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு மேலே நோக்கி பார் என்று இங்கே இந்த ஆசாப் சொல்லுகிறார். அப்போ என்ன என்ன சொல்றாரு? மேலே நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? கர்த்தரை தேடுவது. எப்படி தேடணும்? இவ பாருங்களேன், ஆசாப் எப்படி கர்த்தரை தேடுகிறார். இங்க வாசிக்கிறோம், 11 வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன்,
பனிரெண்டாவது வசனம், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். இங்க ஆசா நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், ஆண்டவரை குறித்து பலவிதமான குறைகளை சொல்லிக் கொண்டிருந்த அந்த சிந்தனை, அந்த மனம் சற்று நிதானித்து எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு எப்பொழுது கர்த்தரை நோக்கி சிந்தித்தாரோ, எப்பொழுது கர்த்தரை தியானித்தாரோ, அவருடைய செயல்கள் மூலமாக தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். ஏதோ சொல்லலங்க, நினைவு கூறுவேன், பத்தாவது வசனத்துல நினைவு கூறுவேன், பதினோராவது வசனத்துல நினைவு கூறுவேன், பன்னிரெண்டாவது வசனத்துல யோசிப்பேன் தியானிப்பேன். எதை அவர் நினைச்சு பார்க்கிறாரு? கர்த்தருடைய செயல்களை. நாமும் கூட இன்றைக்கு நம்ம அநேக வேளைகள்ல கர்த்தருடைய செயல்களை மறந்து விடுகிறோம். ஆண்டவரிடம் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் இக்கட்டான சூழ்நிலை போகும்பொழுது ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்ம சந்தேகப்படுகிறோம், ஆண்டவரை குறை சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு நாம நொந்து கொள்ளுகிறோம். ஆனா நாம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தவறி விடுகிறோம். இதை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒதுக்கி வைத்து கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? அது எப்படி அவருடைய செயல்களை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இங்கே இந்த சங்கீதக்காரன் ஆசா இது எல்லாவற்றையும் அவர் பேசினாரு, ஆனா இப்போ அதை நிறுத்திவிட்டு அதன் மீது கவனம் செலுத்தாமல் அதை நோக்காமல் கர்த்தருடைய செயல்களை தியானித்து பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய செயல்களை நாம் தியானிக்கிறோமா? கர்த்தருடைய பூர்வகால அதிசயமான கிரியைகளை சிந்தித்து பார்க்கிறோமா? நாம எல்லோருமே பலவீனம் உள்ளவர்கள், நாம எல்லோருமே கோபம் உள்ளவர்கள், நாம் எல்லோருமே சந்தேகத்தினுடைய விளிம்பில் உள்ளவர்கள். ஆனா நமக்கு தேவன் அற்புதமான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அவரை குறித்து நேரம் எடுத்து தியானிக்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. என்ன தியானிக்கிறோம்? கர்த்தர் செய்த செயல்கள். கடந்த நாட்கள்ல, கடந்த வருடத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம பின்னிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த செயல்களை நம்ம தியானிப்போம். இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க நினைச்சு பார்க்கலாம், இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இன்னும் எத்தனை நாள் எத்தனை மாதம் இப்படியே போயிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்திருக்கிறார், இம்மட்டுமாக நம்மை வழி நடத்தியிருக்கிறார், இம்மட்டுமாக அவருடைய கிருபையை தந்து நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவர் செய்த அற்புதமான செயல்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் செயல்படுத்தின அந்த உன்னதமான செயல்களை நாம் தியானிப்போம். இப்படி தியானிப்பதனால் இந்த பிரச்சனை நீங்கிடுமா? இப்படி தியானிப்பதனால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடுமா? இங்க ஆசாப்புக்கு ஆண்டவர் மிக அற்புதமாக காண்பிக்கிறார். எதை காண்பிக்கிறார் பாருங்களேன், பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பதிமூன்றாவது வசனத்துல, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? இந்த மூன்று வசனங்களிலும் நாம் கர்த்தருடைய வழியை குறித்தும் கர்த்தருடைய அதிசயமான செயல்களை குறித்தும், அது மாத்திரம்ல கர்த்தருடைய தெய்வீக ரட்சிப்பை குறித்தும் நாம பார்க்க முடிகிறது. ஆசாப் நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்ததுனால, கர்த்தருடைய செயல்களை ஆழமாக நினைவு கூர்ந்ததுனால, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவருடைய வழி எங்கே வெளிப்பட்டது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில். அவருடைய அதிசயமான செயல்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். அதை நினைவு கூர்ந்து இன்னும் ஆழமாக தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய நம்பிக்கையை அவர் பலப்படுத்திக் கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த சங்கீத பகுதியை நாம் நேரம் எடுத்து வாசிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஜபத்தில் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிச்சயத்தோடு நம்ம இருப்போம். ஆனால் பதில் வராத போது
நாம் கர்த்தருக்கு விரோதமாக இல்லை கர்த்தரையே சந்தேகப்படும்படி எவ்வளவு பல கேள்விகளை கேட்டிருப்போம். நம்முடைய உள்ளம் பலவிதமான சிந்தனைகளோடு அலை பாய்ந்து கொண்டிருக்கும். செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணுமா இருக்கக்கூடாதா, மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா விதமான காரியங்களையும் நம்ம கேட்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நேரம் எடுத்து தியானிக்கும்படியாக நாம் இடம் கொடுப்பதில்லை. இதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அந்த அதிசயமான செயல்களை நம்ம தியானிக்க முற்படுவோம். இந்த புதிய மாதம் முதல் வாரம் நாம் நேரம் எடுத்து கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக இந்த ஆண்டிலே, அதுவும் குறிப்பாக 5 மாதங்கள் நேர்த்தியாக பாதுகாத்து வழி நடத்தினார். அதுவும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். அவருடைய உன்னதமான செயல்களை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் அதிசயங்களை செய்கிற பெரிய தேவன். அவருடைய வல்லமை எல்லா இடத்துலையும் விளங்குகிறது. இதை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிப்போம். அவருடைய அதிசயமான செயல்களை இன்னும் நேரம் எடுத்து ஆழமாக தியானிப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனையையும் அப்படிப்பட்ட இருதயத்தையும் தந்து அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையையும் காணும்படி அவரை நம்மை வழிநடத்துவார். நேரம் எடுத்து நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய செயலை தியானிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனையும் அதிகமாக நன்றி சொல்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் நேரம் எடுத்து உங்களுடைய வேத வார்த்தைகளை படிக்கும்படியான அந்த கிருபையை தந்ததுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஆபத்து காலத்தில் போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே பொறுமை இல்லாமல் எங்களுடைய சுயத்தினால ஆண்டவரே எங்களுடைய கோபத்தினால நாங்கள் பலவிதமான நம்பிக்கை இல்லாத சிந்தனைகளோடு ஆண்டவரே பலவிதமான சந்தேகங்களோடு உம்மிடம் நாங்கள் நெருங்கி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆழமாக சிந்திக்க உம்முடைய செயல்களை தியானிக்க நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய குற்றம் எங்களுடைய பாவம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் சந்தேகப்படுவது, உம்முடைய செயல்களை குறித்து நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, அநேக வேளைகளில் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் ஜெபிப்பது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எங்கள் மத்தியிலிருந்து நீக்கி போட்டு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வல்லமையான அதிசயமான செயல்களை சிந்திக்கும்படி தியானிக்கும்படி நீர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தியானம் நேர்த்தியாக உமக்கு பிரியமாகவும் அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக செயல்படுத்தும்படி நீர் எங்களை ஊக்குவியும். தொடர்ந்து உம்முடைய ஆவியினால் எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பலமும் கிருபையும் தொடர்ந்து நம்மை இந்த புதிய மாதத்திலே நித்தமும் அவருடைய அதிசயமான செயல்களை தியானித்து சிந்தித்து அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை உணரும்படி அவரே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.